ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விஷயே பவரூடினம், இதே சர்வவித்யானாம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தே நமஹ. ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்து உபநிஷத்தினுடைய 374வது மந்திரத்தை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அமிர்த பிந்துன்னு ஒரு உபநிஷத்து நடத்திருக்கோண்ட. இந்த பிந்து அப்படின்னா என்னென்னா, ரொம்ப நாளாக சிந்திச்சிட்ருக்கேன், ஒரு புள்ளியில் சிவயோகம் நடக்கிறது, ஒரு புள்ளியில் சிவபோகம் நடக்கிறது, ஒரு புள்ளியில் சிவதரிசனம் ஏற்படுகிறது, ஒரு புள்ளியில் சர்வசித்தி ஏற்படுகிறது, ஒரு புள்ளியில் சர்வஜ நிலை ஏற்படுகிறதுன்னு சொல்லுவோம்ல. அந்த புள்ளிக்கு, புள்ளிங்கிற வார்த்தைக்கு நான் இங்கிலீஷில் பாயிண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்தில் பிந்துன்னு சொல்லுவாங்க, பிந்துன்னு சொல்லுவாங்க. பிந்துன்னா ஒரு புள்ளி, சந்திர பிந்துன்னு சொல்லுவாங்க. இங்கு அப்படிங்கிற சவுண்டுக்கு மேலே சந்திரன் மாதிரி போட்டு ஒரு புள்ளி வைப்பாங்க, பார்த்தா சந்திர பிந்து மாதிரி இருக்கும். பேரே சந்திர பிந்து தான். அதுக்கு நாசல் சவுண்டு கொடுக்கும், ஞா அப்படி சவுண்டு கொடுக்கும். புள்ளி வச்சா இங்கு. சங்கர் அப்படிங்கும்போது இங்கு அப்படிங்கும்போது இங்குக்கு பதிலாக அந்த ஷா போட்டு 21 மாதிரி 21 ஷான்னு சொல்லுவாங்க. சங்கர் அப்படியே ஷா போட்டு மேலே இங்கு போட்டு கா போட்டு ரா போட்டால் சங்கர். சம்ஸ்கிருதத்தில் சங்கர அப்படின்னு வரும், ஹிந்தியில் சங்கர். கடைசி எழுத்தெல்லாம் இர் வச்சு படிப்போம். நம்ம எப்படி இம்மு வச்சு படிக்கிறோம் தமிழில், சம்ஸ்கிருதத்தில் இம்மு வச்சு படிப்பாங்க. இம்மு சரவண சரவன் அப்படின்னா சரவணன். நம்ம தமிழில் அண்ணு போடுவோம், எல்லாத்துலேயும் அண்ணு போடுவோம். அண்ணுனா அண்ணன் அப்படின்னு போட்டுருவோம். எல்லாத்துலையும் குமார் குமரன் அண்ணு போடுவோம். இதெல்லாம் ஒரு ஒவ்வொரு மொழியினுடைய தனிச்சிறப்பு. அது இருக்கட்டும். இப்போது இந்த பிந்து எதுக்கு சொன்னேன்னா, இந்த 12 வார்த்தை சொன்னேன் இல்லையா, 12 வார்த்தை சொன்னேன் இல்லையா, முக்தி சூத்திரம்னு ரஃபுல்லாக நேற்று சொன்னேன். அது எடிட் பண்ணிகிட்டே வந்து ஃபைனல் பண்ணுவேன். இதுதான், ஆனால் இதுக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த 12க்குள்ளே தான் இருக்கும். 1-2 வார்த்தைகள் நம்ம மாற்றுவோம், இல்லை 1-2 வார்த்தைகளை சேர்ப்போம். இப்போ அங்கே வந்துட்டோம். 1000 போய், 2000 போய், 1000 போய், 100 போய், வெறும் 12 வார்த்தைக்கு வந்துட்டோம். 12 வார்த்தைக்கு வந்துட்டோம். நீங்களும் அது அந்த லெவலுக்கு ஈக்குவலாக, ஏன்னா எளிய முறை ஷார்ட்கட் சொல்கிறேன். அந்த விஸ்தாரத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணினாலும் ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த ஷார்ட்கட் உடனே புரியாது, உடனே செயல்படுத்தவும் முடியாது, ஆனால் இதுதான் ரூட் மேப்பு. இப்போது நாம் இந்த பிந்துவை பற்றி பேசும்போது, அந்த அனுபூத்தி இடம் இருக்குல்ல, அத்வைத நிலை இருக்குல்ல, அந்த சித்து சத்துவோட சேர்றது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு ஒரு நிலை இருக்குல்ல. இப்போது நீங்கள் மூலாதாரத்துலேருந்து படிப்படியாக முமூக்ஷுலேருந்து முமூக்ஷு ஆகி வைதிகமாகி வெஜிடேரியனாக மாறி குருவை பிடிச்சி சிரவண மனம்லாம் பண்ணி தபஸ் பண்ணி இப்படி நீங்கள் மேலே ஏறுறீங்கல்ல, அந்த கடைசி நிலையில் தான் அந்த பிந்து. இந்த பிந்துங்கிறது அனுபூத்தி நிலை, பிரம்மஸ்வரூபம், ஜீவ ஈஸ்வர ஐக்கிய நிலை, ஆனந்த நிலை, அமிர்த நிலை, சாந்தி நிலை, ஆனந்த நிலை, அத்வைத நிலை, எல்லாமே ஒரு பாயிண்ட். இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி கொள்கை இல்லை, மெய்ப்பொருள். புரியுதா சொல்கிறது? மெய்ப்பொருள். இப்போ அந்த பிந்துவை, அந்த அனுபூத்தியை அடையிறதுக்கு தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்.
இப்போ பிரம்மத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அறிகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவும் ஆற்றலும் வல்லமையும் பெறுகிறது. நல்லா புரிஞ்சுங்க, பெருகுகிறது, நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வெளியூர் போயிட்டு குடும்பத்தோடு வீட்டுக்கு வரோம், 11 மணிக்கு வந்தோடனே வீட்டில் கதவு திறக்கிறோம், இருட்டாக இருக்கணும், உடனே லைட்டை போடணும், அடிக்கடி அந்த உதாரணம் எல்லாருக்கும் புரியட்டுங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது இல்லை, எனக்கு நேரம் இல்லை, நான் காலையில் போட்டுக்கிறேன், ஆமாம் 60 வயசில் போட்டுக்கிறேன்னு சொல்கிறது அறியாமை. அது மாதிரி அந்த லைட்டை தான் முதல் வேலையாக செய்யணுங்கிற அறிவு என்றைக்கு உங்களுக்கு வருதோ, நல்லா புரிஞ்சுங்க, எந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் அந்த பரம்பொருளை, தான் தான் அந்த பரம்பொருள் தங்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் என்ன, நான் சொன்னால் என்ன, இப்போ எங்குள்ளே இருக்கு, இப்போ முருகன் எங்குள்ளே இருக்காருங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எப்போ ஒத்துக்கிட்டீங்க பூர்ணமாக? சில பேர் முதல் பார்வையிலே ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் 10 வருஷம் கழித்து ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் 30 வருஷம் கழித்து ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் முருகன் வெளிப்பட்டு போட்டாவுக்கு போஸ்ட் கொடுத்தோன்னே வள்ளலாருக்கு மாதிரி இவருக்கும் வந்திருக்கு, வள்ளலாருக்காவது கண்ணாடியில் வந்து இவருக்கு நேரடியாக வந்திருக்காரு, அப்போ இவர்கிட்ட சுவாமி இருக்காங்கன்னு எப்போ எதுக்காக வந்தார் அவர், அதை யோசனை பண்ணி பாருங்கள், எதுக்காக வந்தார்? நான் எப்போயோ ஒரு காலத்தில் இந்த மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, இந்த கமிட்டி புரிஞ்சிக்க மாட்டேங்குது, எனக்கு நீ சொல்லிக் கொடுக்குற விஷயத்தையெல்லாம் பப்ளிக் பண்ணியா, அவங்களுக்கு முதல்ல புரிய வையா, ஒரு வாட்டி என்கிட்ட ஆர்குமெண்ட்டும் சண்டையும் நடக்குது, அப்புறம் உற்சவம் முடிஞ்ச பிற்பாடு கை கொடுக்குறாங்க, அப்புறம் அடுத்த வருஷம் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி இனிமேல் ரிலாக்ஸாக வேலை செய்யலான்னா அடுத்த வருஷம் அதே பிரச்சனை. செஸ் பேரண்ட்டு இதே சொல்லுவேன், அவனுக்கு செஸ் பிளேயரை பெரிய சாம்பியனாக மாற்றுறது எனக்கு ஈஸி, ஆனால் இந்த செஸ் பேரண்ட்டுக்கு புரிய வைக்கிறது அது ரொம்ப எனக்கு கஷ்டம். எப்படி சொல்ல முடியும், சொல்கிறது செய்யுங்கன்னு அவன்கிட்ட தான் சொல்ல முடியும், பிளேயர்கிட்ட தான் சொல்ல முடியும், பேரண்ட்டிட்ட சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ எப்போ நீங்கள் பக்தி யோகம் சித்தியாகி சுவாமியே வெளிப்படுறாரு அப்படிங்கிற இந்த உலகத்தில் யாருக்கு நடக்கும்? கோடியில் இல்லை, 100 கோடியில் ஒரு பர்சனாலிட்டி தான் நாம், மறுக்க முடியாது, மறுக்கவே முடியாது, எதிர்த்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உண்டா இல்லையா? அது பக்தி யோகம். இப்போ ஞான யோகம் ஒரு வார்த்தையே உங்களை மேலே அழைச்சிட்டு போகுது, அதுக்கு தான் 1000 வார்த்தை 2000 வார்த்தை 1000 வார்த்தையாக மாறி 200 வார்த்தையாக மாறி 100 ஆகி இப்போ 12 வந்துடுச்சு. இப்போ அந்த பிந்து தான் அனுபூதி நிலை, அத்வைத்த நிலை, ஆனந்த நிலை, அமைதி நிலை, அத்வைத்த நிலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம் இல்லையா? அதில் தான் அந்த பிந்து பிந்துன்னு, நாத பிந்து, அமிர்த பிந்துன்னு, பிந்து பிந்துன்னு டைட்டில் வச்சதுக்கெல்லாம் உட்பொருள் அது தான், மறைஞ்சிருக்கிறது அது தான், அமிர்த பிந்து தான் அனுபூதி நிலைன்னு அர்த்தம், நாத பிந்து தான் அமிர்த அனுபூதி நிலைன்னு அர்த்தம், வேற என்ன பிந்து சொல்லி கொடுத்தோம், தியான பிந்தா, தேஜோ பிந்து, இந்த தேஜோ பிந்து, தேஜோ யார், தேஜோ யார், அக்னி, தேஜோ யார், அந்த பிரகாசம், பா பா ரூபக, பா ரூபக பிரம்மம், வெளிச்சமானது பிரம்மம், தேஜோபிந்து, தேஜஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, எப்போ தேஜஸ்ன்னு சொல்கிறோம், இந்த பிந்துவாக இருக்கக்கூடிய வீரியம் அதுதான் பிந்துன்னு சொல்லுறது தான் பிந்துன்னு நம்ம தமிழில் பண்ணுறோம், பிந்து விந்து எல்லாம் வந்து சம்ஸ்கிருத வார்த்தை தான், நமக்கு தெரியாது, பாவுக்கெல்லாம் வாய் யூஸ் பண்ணுவாங்க, வங்காளம், வங்காள விரிகுடா, பங்காள விரிகுடான்னு, வெஸ்ட் பெங்கால் அங்கெல்லாம் பாவுக்கெல்லாம் வாய் யூஸ் பண்ணுவாங்க, வாவுக்கெல்லாம் பாய் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ வாங்க வாங்கன்னா பாங்க பாங்கன்னு சொல்லணும், அது மாதிரி காமெடி பண்ணியிருக்கோம் அந்த காலத்தில், நாங்கள் படிக்கிற காலத்தில். இப்போது இந்த அத்வைதம் அனுபூதி அந்த நிலைக்கு போகிறதுக்கு இந்த 12 வார்த்தைகள் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பிரம்மத்தை நீங்கள் எந்த எத்தனை பர்சன்டேஜ் அறிகிறீங்களோ, அறிகிறது அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், அனுபூதி நிலை, வாழ்தல், ஆ இதுதான் பிரம்மம் ஸ்வரூபம், அங்கே போயிட்டோம்னா நம்ம இந்த ஆனந்தத்துக்கு இருப்போங்கிறது, இப்போ என் லைஃப்லேயே அது நடந்துட்டு தானே இருக்கு, என்றைக்கு வேல் பூஜை ஆரம்பித்தேனோ அப்போ ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபுல் ஸ்டாப் ஆச்சு, என்றைக்கு சுவாமி வேத விசாரம் ஆரம்பித்தாரோ ஆனந்தம் மும்மடங்கு அதிகமாச்சு, 33% 66 ஆகி 66 99 ஆகிடுச்சு, இப்போ உண்டா இல்லையா? அது உண்மைதானே? அப்போது ஒரு பாயிண்ட்டை தொட்டால் இது நடக்கும்னு சொல்கிறாங்கல்ல, சொல்லியிருக்குல்ல வேதம், அது உண்மைதானே?
எந்த அளவுக்கு இருக்குன்னா, எந்த அளவுக்கு நான் இன்னும் உள்ளே போகல, பூரணமாக உள்ளே போகல, வெளியில் தான் இருக்கேன். ஆனாலும் லிங்க் இருக்கு, லிங்க்கு இருக்குது, பூரணமாக உள்ளே போகலை, வெளியில் தான் இருக்கேன். ஏன்னா செயல்பட்டு இருக்கேன்ல, கிரியா ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. கிரியானா என்னது? இந்த செயல்பாடுகள், இந்த செயல்பாடுகள், வேத விசாரம் பண்ணுறது, வேல் பூஜை பண்ணுறது, உங்கள் கூட வேத விசாரம் பண்ணுறது, இது ஒரு கிரியா தான். ஆனால் கட்டாயம் இல்லை, ப்ரெஷர் இல்லை, கடினமாகவும் இல்லை. அப்படி எப்படா இந்த கிளாஸ் போ அப்படியே இருக்குது. காலேஜ் படிக்கும்போது எப்படா இந்த கிளாஸ் முடியும்னு பசங்க சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு அப்படி தெரியாது, பசங்களுக்கு அப்படி இருக்கும். அவன் கேட்குறான், நம்ம சொல்கிறோம், இந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே படித்தது, அவன் இப்போ தான் படிக்கிறான், அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அறிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல், அனுபூதி நிலைங்கிறது, இப்போ நீ எத்தனை பர்சன்டேஜ் நீ இப்போ அறிஞ்சிருக்கியோ அத்தனை பர்சன்டேஜோடைய அறிவு, ஆற்றல், வெற்றி, வல்லமை வெளிப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அனுபூதிக்கு போகணும். அறியறதுன்னா அறியறது இந்த நாளையும் விட்டுடுங்க, அறியறதுனா அனுபூதி அதுதான். அறியறதுனா அடைதல்னு சொல்கிறோம்ல, அறியறதுனா அடைதல்னு சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா வெளியில் போனால் தான் நீங்கள் நடந்து போய் அடைய போகிறீங்க. உள்ளே இருக்கிறதுல அறிஞ்சாலே போதும். என்ன அறியணும்? நான் இருக்கிறேங்கிறத அறியறதில்ல, நான் பிரம்மமாக இருக்கிறேன். சரி, நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு நம்ம அறியறதுனால யாருக்காவது நஷ்டம் வரப்போதா? ஏதாவது அணுவளவு நஷ்டம் வரப்போதா? வரப்போகிறதில்ல. சரி, நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு அந்த அனுபூதி ஏற்படும் போது உங்களுடைய அறிவு, ஆற்றல், வல்லமை கூடுமா ஜீரோவாகுமா? நஷ்டம் ஒன்றுமே இல்லை, லாபம் கோடான கோடி நிலையில் இருக்குது. அப்போ நீங்கள் சங்கல்பம் பண்ணதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தப்பு தப்பாக சங்கல்பம் பண்ணுவீங்களா? சரியானது தானே பண்ணுவீங்க. நமக்கு ஒரு யோகிதை இல்லாமல் இருக்கும்போதே ஒரு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஒரு சத்பாவம் இருந்துச்சுல்ல உள்ள, அதுதான் இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இப்போ வெளிப்படாமல் இருக்கலாம், ஒரு இடத்துல வெளிப்பட்டு இருக்கு, அந்த அலை என்ன ஆகுது? வைப்ரேஷன் பூர்ணமாக எஜ்ஜி வரைக்கும் போகல, பிரபஞ்சத்தினுடைய எஜ்ஜி வரைக்கும் போகணும்ல, அது பரம்பொருளுடைய கருணையினால் அது நடக்கும். அது நடக்கிறப்ப நடக்கட்டும். நாம் பர்சனலாக வேதம் சொல்லப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படி தானே இப்போ எனக்கு இருக்குது, என் லைஃப் அப்படி தான் இருக்குது. வசீகரம் அதிகமாகிடுத்து, செயல்பாடுகள் அதிகமாகிடுத்து, ஆனால் செயல்பாடுகளை எந்த முயற்சியும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருத்தவன் மனுஷனாக இருக்கும்போது, உடம்பில் இருக்கும்போது 50 கிலோ தூக்கலாம், வில் பவர் ப்ராக்டிஸ் பண்ணால் 500 கிலோ கூட தூக்கலாம், தூக்குறாங்க. ஆனால் ஆத்ம சங்கல்பத்தில் 500,000 டன்னு கூட தூக்க முடியும். அறிவை பயன்படுத்துவான், அவன் சங்கல்பம் பாட்டா எவனோ ஒருத்தன் தூக்கி வைப்பான். புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ நீ இந்த பிரம்மமாக இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மிங்கிற அறிவை இப்போ எத்தனை பர்சன்டேஜ் அறிஞ்சிக்கிட்டு இருக்க? இந்த 4 நிலையெல்லாம் விட்டுடு, அறிதல், புரிதல், தெரிதல்லாம் விட்டுடு, அனுபூதி, வாழ்தல் அல்லது அடைந்த நிலை, அதில் நீ எத்தனை பர்சன்டேஜ் இருக்க? அதுதான் உன்னுடைய வல்லமை, அதுதான் உன்னுடைய வெற்றி, அதுதான் உன்னுடைய ஆனந்தம். ஆனந்தத்தில் நீ இங்கே பிரம்மஸ்வரூபத்தில் எத்தனை பர்சன்டேஜ் அறிஞ்சிருக்கியோ அத்தனை பர்சன்டேஜ் தான் ஆனந்தம் கிடைக்கிது உனக்கு. அதுலேருந்து நீ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து லாஜிக் உள்ள விஷயம். அது இந்த இது இருக்க ஞான யோகம், பக்தி யோகம் மாதிரி நம்பு பின்னாடி வா அப்படி சொல்கிற விஷயம் இல்லை. இது பின்னாடி வா, ஆனால் சிந்தி, சிந்திச்சுக்கிட்டே இரு, சிந்திச்சு பாரு. எதை சிந்தி? பிரம்மத்தை சிந்தி. அதனால் அந்த பிந்துங்கிறது, அமிர்த பிந்துங்கிறது அனுபூத்தி நிலையை குறிக்குது. தேஜோ பிந்துங்கிறது அனுபூத்தி நிலையை குறிக்குது. நாத பிந்து அனுபூத்தி நிலையை குறிக்குது. புரியுதா? ஒரு புள்ளியல் நம்ம சொன்னால் அதோட இதை கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அர்த்தம் இப்போ தான் புரியுது, ஏன் அப்படி டைட்டில் வச்சாங்க அப்படிங்கிற அர்த்தம் இப்போ தான் புரியுதுன்றேன். நாதம் நாதாந்தம்லாம் சொல்லிட்டே இருந்தோம், எப்போ புரிஞ்சிச்சு? எப்போ உயிர்லேருந்தான் அந்த ஓங்காரம் வருது? ஓங்காரத்து பேர் தான் நாதம், இல்லை அநாகத்தம், சாமம், உத்கீதம், பிரணவம், ஓங்காரம், ஸ்வரம், அப்படிலாம் எப்போ? அது அறியப்போது தானே தெரிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் இப்போ உங்களுடைய ஆற்றலும், இந்த மிடில் கிளாஸ்க்காக சொல்கிறேன், பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கள, உட்காந்த இடத்துல சாதிக்கக்கூடிய வழியை வேதமே சொல்லுது. என்ன சொல்லுது? எந்த அளவுக்கு நீ பிரம்மத்தை அறியறியோ, எந்த அளவுக்கு நீ ஸ்வரூபத்தில் நின்று சங்கல்பம் பண்ணுறியோ,
அங்கே மனித நிலையை தாண்டி மனோநிலையை தாண்டி புத்தி நிலையை தாண்டி இறைநிலையில் நீ வேலை செய்யும்போது 5-50 கிலோ தூக்க முடியாத இந்த பர்சனாலிட்டி 500,000 கிலோவை யாரையோ வச்சு தூக்குது. அதுக்கு வேலை நடக்கணும் அவ்வளோதானே, அதுவே தூக்கணும்னு ஒன்றும் இல்லையே. சொல்கிறது புரியுதா? இப்போ செடி வச்சோம், நினச்சோம், மழை பெய்கிற மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. செடி வச்சதுலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. தண்ணியை ஊற்ற வேண்டாம், நடக்குதா இல்லையா? அதனால் இந்த அனுபூதியை பெருக்கிறதுக்கு, அனுபூதி அடையிறதுக்கான முயற்சி தான் என்னது இந்த 12 வார்த்தை. அது என்னங்கிறத நான் இப்போ நேற்று ஒரு லைட்டாக சொன்னேன், இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன். இப்போ 12 பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இது முக்கிய சூத்திரம் ரஃபாகவே ரெண்டாவது ரஃப் நிலைன்னு வச்சுங்களேன், இது பல நிலை மாறும், ஆனால் இதுக்குள்ளே தான் திரும்ப திரும்ப மாற்றுவோம். இப்போ பாருங்கள், முதல்ல சாது வாழ்க்கை. சாது வாழ்க்கைனா தபஸ்வி வாழ்க்கை, அதான் சாதுன்னு போடு, நம்பர் 1 போடு, 1/1 எழுதுது அப்படி எழுதியிருக்காரு. அது மாதிரி சைடில் நான் எழுதுன மாதிரி எழுதாமல் 1 சாது, அதான் சாதுனா தபஸ்வின்னு அர்த்தம். அது சாது என்னத்துக்கு தபஸ் பண்ணுறான்? அனுபூதிக்காக தபஸ் பண்ணுறான். அப்போ ரெண்டாவது இடத்துலையே யார் வரா? குரு வந்துடுறாங்க. ரெண்டாவது இடத்துலையே குரு வந்துடுறாங்க. குரு வந்தால் வேதம், ஞானம், அனுபூதி எல்லாம் வந்துட போகுது. அதனால் குருவை பிடிக்கணும் இல்லையா? குருப்பில் டெடிக்கேஷன் இருக்கணும், குருக்கிட்ட டெடிக்கேஷன் இருக்கணும், சரணாகதி இருக்கணும், கைங்கரியம் இருக்கணும். வைணவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய துவயம், ஏன்னா அது அனுபூதி கொண்டு போகுது. பாக்கியெல்லாம் பயிற்சி முயற்சியிலையும் போயிடலாம், புரோமத்திக்கு போயிடலாம். புரோமத்திலேருந்து சகஸ்ராரம் போகிறதுக்கு சரணாகதியும் கைங்கரியம் தான் உங்களை வாழ வைக்குது. அப்போ ரெண்டாவது இடத்துல குரு, மூணாவது இடத்துல வைதிகம். வைதிகம் தான் இந்த மகாபாக்கியம், மூணே புக்கு தான், பிரம்மசூத்திரம், பகவத்கீதா, உபனிஷத். நீங்கள் இந்த பாக்கி விஷயங்களெல்லாம் நீங்கள் விட்டுடலாம், தாராளமாக விட்டுடலாம். பாக்கி விஷயங்கள், பாக்கி புத்தகங்கள் படிக்கிறது, வாட்ஸ்அப் படிக்கிறது, ஃபோனில் பேசுகிறது, நண்பர்கள்ட்ட பேச, எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் லிங்க்கு வச்சுருந்தாலே சம்சாரம். சம்சாரம்னா மன உளைச்சல், அதை பற்றி திங்க் பண்ணுவோம். அது குட்டையை குழப்பிக்கிட்டே இருக்கும், தெளிவாக இருக்கிற நீங்கள் உங்களை அது குழப்பிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களை பார்க்க முடியாது, புரியுதா? அதனால் லிங்க்கு எவ்வளோதுக்கு எவ்வளோ, உங்கள் லிங்க்கெலாம் எதோ உபயோகமா? கிடையாது. ஃபோன் வந்தால் எஸ்ன்னும், ஏன்னா நீங்கள் ரெண்டு விஷயம் தாட்சியமே பார்க்கக்கூடாது. யாரை கேட்டால், நம்ம நாட்டில் நிறைய வெட்டி பசங்க இருக்கானுங்க, நிறைய கதாசிரியர்கள் இருக்காங்க. இங்கே ஒன்று ஆரம்பித்தான்னா அந்த கதையை அவன் நம்மளை கேட்டே வைப்பான் அப்படின்னு தீவிர கதியில் நிற்கிறான். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், பஞ்சம் இல்லாமல் என்ன பண்ணுறது? டைம் பாஸ்க்காக அவங்க கதையை உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன், சொல்கிறாங்க. நீ தலையெழுத்துன்னு கேட்குற, அதெல்லாம் இக்னோர் பண்ணலாம், டைரெக்டாக இக்னோர் பண்ணலாம். கேட்காத மாதிரி இருந்தீங்கன்னா நிறுத்திடுவான். நீ ஐயோ பாவம், சரி கேட்டு தொலைப்போம் அப்படின்னு நீ கேட்க ஆரம்பிச்சின்னா அது உன் டைம் வேஸ்ட்டு. அதை பற்றி வேற சிந்திச்சுட்டு கிடப்ப. இப்போ ஒரு பாயிண்ட்டு தொட்டாலே ஒரு கல் போட்ட மாதிரி, இந்த தெளிவான அந்த குளத்தில் ஒரு கல்லத்துக்கு அதான் சித்தம்னு பேர். சித்தம் குழம்பிச்சின்னு சொல்கிறாங்கள்ல, யாரெல்லாம் ஒரு கருத்தை உங்கள்கிட்ட போடுறானோ, ஒரு கால் வருதுன்னு வச்சுங்க, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு கால் வந்துன்னா எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? டைவர்ஷன் ஆகுமா? ஆகாதா? அதனால தான் என்ன பண்ணுறோம், பிளாக் பண்ணுறோம். ஃப்ளைட்டு மோடு இல்லை ரெக்கார்டிங் டைத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது இதாகிடும். அப்போ என்ன அர்த்தம்னா, உங்கள் தெளிவான சிந்தனையில், உங்கள் மனசில், வெளியிலேருந்து அவன் போடுற எல்லா இதுவும் கல் தான், கல்லெறியது தான். அது ஒன்று நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கே உன் வாழ்க்கை. நான் சொன்னால ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அப்படி வீணாக போகுது. மற்றவன் சிந்தனை உனக்கு எதுக்கு? நீ வந்த வேலையை முடிச்சிட்டியா? வந்த வேலையை முடிச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணு. இது சொல்கிறது புரியுதா? இதுதான் நீங்கள் 10வது பிரகாரத்துலேருந்து 1வது பிரகாரத்துக்கு வர்றதுக்கான வழி. இல்லைன்னா 10வது பிரகாரத்தையே சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்போ நான் 12 பிரகாரம் போட்டிருக்கேன்னு வச்சுங்க, இந்த படிக்கட்டு, இந்த முதல் இடத்துல இருக்கிறது சாது வாழ்க்கை, அதாவது தபஸ்வி வாழ்க்கை 1, ரெண்டாவது குருவை பிடிச்சிடணும், மூணாவது வைதிகம். வைதிகம்னா ஏதாவது ஒரு யோகம், பக்தி யோகமோ, ஞான யோகமோ, ராஜயோகமோ, மகாயோகம் நம்ம எடுத்திருக்கோம், அடாப்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் தியானம், அதாவது விசாரம், 4வது வந்து விசாரம், 5வது தியானம்.
நாலாவது விசாரம், அஞ்சாவது தியானம். அஞ்சாவது தியானத்தில் விசாரம், விசாரம் வந்து குருவோடல பண்ணுறீங்க. இப்போ அவரோட குருவோட தானே பண்ணுறீங்க குரு. ஆடியோ கேட்குறது அது மனனம், அது தியானம் பண்ணுறது நிதித்தியாசனம். குருவோட உட்காந்த உண்மை மெய்ப்பொருளை உணர்த்துறாருல. இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியாது, அவங்க அனாவசியமாக நம்மள்ட்ட நிறைய கதை சொல்லிகிட்ருக்கோம், நம்ம தலையெழுத்துன்னு கேட்டுட்ருக்கோம், அதை கட் பண்ணணுங்கிற அறிவு உங்களுக்கு கிடையாது. சொல்கிறது புரியுதா? அது மாதிரி நிறைய வாழ்க்கை நிறைய டைம் வீணாக போயின்னு இருக்கு. நீ யார்டையும் பேச தேவையில்லை, நீ வந்த வேலையை முடிச்சுட்டு பேச. நான்லாம் அப்படி தாங்க ஜெயித்தேன். முதல்ல கொடுத்துருக்க வேலையை செஞ்சு முடிச்சிட்டோமா, வந்திருக்க வேலையை செஞ்சு முடிச்சிட்டோமா, அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு. அப்படி தான் என்டர்டெயின்மெண்ட்லாம் தள்ளி போட்டது. எப்படி மரக்கட்டையாக மாறணும்னு சொன்னால், கொஞ்ச நாள் ஜெயிக்கிற வரைக்கும் மரக்கட்டையாக இருக்குது, தப்பு இல்லையா? ஜெயித்த பிற்பாடு நீ என்ன வேணும் பண்ணிக்கோ. வாழ்க்கை அப்படி தானே இருக்குது, லௌகிகமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், நீ ஜெயிக்கிற வரைக்கும் அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அப்போ வந்த வேலையே ஒன்றும் செய்யலை, அப்புறம் என்ன உனக்கு என்டர்டெயின்மெண்ட்டு? அதனால் என்டர்டெயின்மெண்ட்லாம் தள்ளி போட்டு தள்ளி போட்டு தான் என்டர்டெயின்மெண்ட்டாக வேண்டான்னு ஆகிடுச்சு. புரியுதா? அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நல்லா இல்லையா? சந்தோஷமாக இல்லையா? மகிழ்ச்சியாக இல்லையா? டார்கெட் என்ன? ஆனந்தம் தானே. ஆனந்த நிரந்தரமான ஆனந்தத்தை தானே நம்ம விரும்பணும், அதுதானே மெய்ப்பொருள். அப்போ தான் விவேகம் வரும். இப்போ ஏன் உனக்கு வைராக்கியம் வரமாட்டேதுன்னா, புண்ணியம் இல்லைங்கிறது ஒரு காரணம். விவேகம் ஏன் வரவன்? நீ ஒன்றில் நின்னால் தான் விவேகம் வரும். இது நித்தியமா, அது அநித்தியமா, இது நல்லதா இது கெட்டதான்னு நீ ஒன்றில் நின்னால் தான் எல்லாமே புரியும். உன்னை ஒன்றில் நிற்க விடாமல் ஏதாவது ஒரு கல்லை தூக்கி யாராவது போட்டுகிட்டே இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் குப்பையும் தலையில் போட்டுக்கிட்டே மொழி பிதுகுது உங்களுக்கு. தேவையா இது? உன் வேலையை பாரியா, உன் குழந்தைய பாரியா, உன்னுடைய கணவனை பாரியா, இல்லை உன்னுடைய மனைவியை பாரியா, வேலையை முடியா? அப்போ நீ வெளி தொடர்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அத்தியாவசியம் அனாவசியத்தில், அத்தியாவசியத்தை வச்சுக்கிட்டு அனாவசியத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுரு. எது வரைக்கும்னா, இந்த தபஸ் முடிகிற வரைக்கும், வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க சொல்லலை. ம், புரிஞ்சுக்கங்க. இன்னும் நீ ஒன்றும் ஜெயிக்கலை, கான்சென்ட்ரேட் பண்ணலை, ஃபோக்கஸ் பண்ணலை, ஒரு ஆலா சங்கதியாக வரல, நிலையான வருமானம் வரல, அப்போ என்ன உனக்கு என்டர்டெயின்மெண்ட்டு கேடு? நான் யோசனை பண்ணி பாருங்க. சாது வாழ்க்கை, அதாவது தபஸ்வி வாழ்க்கை, குருவை பிடிக்கணும், வைதிகம் அதாவது ஒரு யோகம், அடுத்தது விசாரம், அவரோட மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய விசாரம், அவரோட பேசுகிறது தியானம், அடுத்தது தியானம், மனனம், நிதித்தியாசனம் எல்லாம் தியானத்தில் அடங்கிடுது. அச்சா, அப்புறம் ஏகாகிரம். தியானத்தில் என்ன செய்யணும்? ஏகாகிரம், நிருத்தம், எண்ணங்கள் எல்லாம் நிறுத்துகிறோம். அப்போ அவன் ஃபோன் பண்ணுறான், தியானம் பண்ணிங்க, ஃபோன் அப்போ தான் எல்லா ஃபோனும் வரும். சொந்தக்காரன் ஃபோன் பண்ணுவான், பண்ணாதவெல்லாம் பண்ணுவான். நீ மேலேயே போகக்கூடாது, மேலே ஏறிடக்கூடாது. நீ பள்ளத்தில் கடந்தால் எவ்வளோ நாள், நீ பள்ளத்தில் கடந்தாலும் ஒரு கழுதை உன்னை எட்டி பார்க்காது. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் மேலே ஏறுவோன்னு முடிவு பண்ணா, அப்போ தான் 1008 தடைகள் வரும். அதை எல்லாத்தையும் நிறுத்தணும். அது பேர் நிறுத்தம். எண்ணங்களை, சித்தத்துலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் நிறுத்துறோன்னு சொன்னால, சித்தத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் வாசனைகள், வெளியிலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தான் சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடியது. அன்னன்னைக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒன்று வரும், அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு அசாதகமானதான் வரும். இன்றைக்கி நான் சில பேர் எண்ணங்கள் எனக்கு வருதுன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி அவங்க என்னை மீட் பண்ணுவாங்க. காலையில் வந்துச்சுன்னா சாயந்தரத்துக்குள்ளே மீட் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி சிந்தனை. நிருத்தம், நிருத்தத்தில் தொடர்ந்தீங்கன்னா நிஷ்டா. நிருத்தங்கிறது என்னது? எண்ணங்கள் நிறுத்தப்பட்ட இந்த சித்த விருத்தி நிரோதக, அதான் யோகம், அதான் சமாதி. நிருத்தம், எல்லா எண்ணங்களும் நின்று போச்சு. இப்போ நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்க, பேப்பர் ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்க. இப்போ நீ எதை வேணாலும் எழுதிக்கோ. பிரம்மத்தை எழுது, பிரம்மமாயிடுவேன். ஒரு கழுதை எழுது, கழுதையாயிடும். வெள்ளை பேப்பராக இருக்க. நிருத்தம், அடுத்தது நிஷ்ட. நாதம், நாதாந்தத்தை ஒரே வார்த்தையாக போட்டேன். நாதம், நாதாந்தம் ரெண்டு சொன்னல, நாதாந்தம் நாத ஆரம்பித்து நாதாந்தத்தில் முடிக்கிறல்ல, அது ஒரே நிலையாக வச்சுங்க. அடுத்தது அத்வைதம் சொல்லக்கூடிய அனுபூதி, சமாதி, அப்புறம் பிரம்மம், பிரம்மஸ்வரூபம். இந்த அத்வைதம் சமாதி ரெண்டில் ஒன்று போட்டாவே போதும். ரெண்டுமே ஒன்று தான், சமாதியும் அத்வைதமும் ஒன்று தான். அமிர்த பிந்தும் நாத பிந்தும் எப்படி ஒன்று, வார்த்தை தான் வெவ்வேறே தவிர, இதுதான் அங்கே இருக்கிற விஷயம்.
இப்போ நீ இதில் வந்து இந்த நிலையில் நின்று எத்தனை பர்சன்டேஜ் நீ அனுபூதி அடைகிறியோ அத்தனை பர்சன்டேஜ் உனக்கு ஆனந்தம் கிடைக்குது, அத்தனை பர்சன்டேஜ் வெற்றி கிடைக்குது, அத்தனை பர்சன்டேஜ் ஆற்றல் கிடைக்குது, அத்தனை பர்சன்டேஜ் அறிவு கிடைக்குது. அப்போ என்ன பண்ணணும், எதை முதல்ல அடையணும், முதல்ல நாம் பிரம்மஸ்வரூப்போங்கிறத. இப்போ எத்தனை பர்சன்டேஜில் இருக்கோம், இப்போ தாஞ்சி நீங்கள் சொல்லி தாஞ்சி இதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு சிந்திக்க ஆரம்பித்து இப்போ தாஞ்சி ஒரு 35% நம்பிக்கை வந்திருக்கே அப்படின்னா அந்த நம்பிக்கையை டெவலப் ஆகணும்னா இந்த மெய்ப்பொருள் விஷயங்களை சிந்திக்க வேண்டியது தான். ஆடியோ கேட்க கேட்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 1500 எல்லாமே சொல்லியாச்சு, இன்னும் சூக்ஷ்மம்லாம் சொல்லித்தருவேன். சூக்ஷ்மம்னா நான் அதை டைரெக்டாகவே அனுபூதிக்கு போகிற மாதிரி கொண்டு போகணும், ஏன்னா அவனுக்கு நேரம் இல்லை. அது ஆண்டவன் கட்டளை, யார் நம்மளோட சேர்றான், யார் நம்ம கூட பயணிக்கிறான், அது அவன் தலையெழுத்து. அது செலெக்ஷன்லாம் முருகன்கிட்ட விட்டாச்சு, யார் சிஷியர்களாக வராங்க யார் முக்திக்கு வராங்க எல்லாம் அவர் விருப்பம். நம்ம வந்து வேலைக்காரன் தான், எப்பயுமே சொல்லி கொடுக்குற வேலைக்காரன். அப்படி இருந்துட்டு போகிறோம். அப்படி பார்த்தா இதுதான் பேஸ். அப்புறம் 2-3 விஷயம் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அதுக்கப்புறம் மந்திரத்துக்குள்ளே போகிறேன். முதல் விஷயம், பிரம்மத்தை நீ எந்த ஸ்வரு எத்தனை பர்சன்டேஜ் அறியறியோ அத்தனை பர்சன்டேஜ் அறிவு, ஆற்றல், ஆனந்தம், வல்லமை, பேரறிவு, பேராற்றல், பெரும்வெற்றி, பெரும்பணம், பெரும்புகள் எல்லாம் நீ பிரம்மத்தை எந்த எத்தனை பர்சன்டேஜில் அனுபூதியில் இருக்க. அதை வச்சு திரும்ப திரும்ப ஏன் சொல்லனா மனசில் பதியட்டும். இது பாயிண்ட்டு. ரெண்டாவது, அனாவசியமான காலு, லிங்க்கு, தொடர்பு எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. 10th பிரகாரத்துலேருந்து நீ 1st பிரகாரத்துக்கு எங்கேருந்து வந்தியோ அங்கே இப்போ பீஜத்துக்கு போய்டுற, சொரூபத்துக்கு போய்டுற. சொர்வத்துக்குள்ளே போன பிற்பாடு நீ விஸ்வரூபம் எடுக்க போகிற. விஸ்வரூபம் எடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் கூடயும் லிங்க் வச்சுக்க என்ன, இப்போ யார் வேண்டான்னா. ஒரு 12 தானங்க சொல்கிறோம், அறிவு இருந்தால் 12 போதும், அவ்வளோதான் சொல்லுவேன். அச்சா, அடுத்தது 3rd விஷயம், இந்த 12 நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணணும். இந்த 12 தான் ரூட் மேப்பு முக்தி சூத்திரத்துக்கான அனுபூதிக்கான அனுபூதி சொல்லிட்டேனா. அதான் இந்த நாதாந்தம், அத்வைதம், அனுபூதி, சமாதி எல்லாம் 3-1 தான். அத்வைதம் 10 போட்டிங்களா, சமாதி 11. அதாவது மௌனம், அனுபூதி 10th, அதான் அத்வைதம். சமாதிங்கிறது மௌனம். அதுக்கப்புறம் நீ பேசவே மாட்டேன், பேச சொன்னாலும் பேச மாட்டேன். அது அந்த நிலை தான் பிரம்மஸ்வரூபம். அங்கே தான் நீ சங்கல்பம் பண்ணும்போது சங்கல்பத்தினாலேயே எல்லாம் செய்ய முடியும். இது புரியுதா? புரியுதா? எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? 12th பிரம்மம். ஏமி இப்படி சேஸ்தாரு, கொட்டண்டி. சரி, இப்போ புரியுதா? இப்போது 3 என்ன, அனாவசிய லிங்க்கெல்லாம் கட் பண்ணுங்கள். 2, இந்த 12 கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு இதுலேயே ஒன்றுலேயே உட்காந்துட்டுருக்கு. இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள் எல்லாம் தெரியுமா? வைதிகத்தில் இருக்கீங்க, 3rd படிக்கட்டில் இருக்கீங்க. இன்னும் 9 படிக்கட்டு இருக்குது. நம்ம போகிறதும் போகாதும் நம்ம இஷ்டம்தான். எல்லாத்துலேயும் கொஞ்சம் வச்சுருந்தா என்ன அர்த்தம்? சரி, 4th இது. 4 குருவை சார்ந்தது. உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? தியானம், ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டம், நாதாந்தம் எல்லாம் உங்களுடைய வேலை. 12 குரு பண்ணுறாரு, ஆனால் 4 ஸ்ட்ராங்கான விஷயந்தான். பாக்கி 8 நீங்கள் பண்ணணும். எந்த அளவுக்கு அறியிறோமோ அந்த அளவுக்கு ஆற்றல், வெற்றி, பணம், சந்தோஷம், மகிழ்ச்சி. இது புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம மந்திரத்துக்கு போகிறோம். இப்போது இது அனுபூதி அடைஞ்சவனுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கு தான் இப்போ பேசிட்டு வரோம். ஆத்மா அனாத்மாவை பற்றி நிதாக்கு கேட்டார், ரிபு சொல்லிக்கிட்டு வர்றார். நான் ஸ்திரம், நான் உறுதியானவன். ஷணிக்கம், ஒரு டெம்பரவரியானவன். நாசம், அழிவு ஏற்படும். இதெல்லாம் நான் கதி ஏற்படும் போக்கு.
நாச்ச தாவனம் ஓட்டம் இதெல்லாம் எதுவும் என்கிட்ட கிடையாது. எனக்கு என்னென்ன கிடையாது, உறுதியும் கிடையாது, டெம்பரவரியும் கிடையாது, அழிவும் கிடையாது, கத்தியும் கிடையாது. கத்தினா போக்குவரவு, நாச்ச தாவனம் ஓட்டமும் கிடையாது. நான் தியாத்தவியம், நாமே தியானம், நான் மந்த்ரோ. நான் தியானமும் கிடையாது, ஆப்ஜெக்டும் தியாத்தவியமும் கிடையாது. நான் மந்த்ரோ, நான் மந்திரமும் கிடையாது, நான் ஜபக. நான் இனிமேல் எல்லாம் எல்லாம் இது பூர்த்தி ஆனவங்க சாப்பிட்டுட்டு வேண்டான்றார். நீங்கள் என்ன சாப்பிடலை, சாப்பிட்டுட்டு அதுவே வேண்டான்னு சொல்லும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இது என்ன மந்திரம் அந்த உபநிஷத்தில் வர்றதுனால இது அட்வான்ஸ் லெவல். சித்தி பெற்றவங்க அனுபூதியில் இருக்கிறவங்களுக்கான விஷயம். எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் உக்காரு, உக்காரதே கடைசி நிலை. அது முதல்ல புரிஞ்சுங்க. ஒரே நேரத்தில் உக்காராம இந்த நிலையெல்லாம் ஒரு ஜென்மாவில் கற்றுக்குவாங்க, ஒரு ஜென்மா ஃபுல்லாக உக்காந்துருவாங்க. புரியுதா? இப்போ இவரே யார், ரமணர். ரமணர் மட்டுமில்லை, யாருமே எதுவும் சொல்லிக் கொடுக்காமல் தியானத்தில் உட்காடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? சன்னியாசம் போகிறேன்னு வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், பிஸ்னஸில் தோத்துட்டேன், அப்படி ஓடுறவன் இருக்கான். அதெல்லாம் விளங்காத கேஸு. இறைவனை தேடி போகிறேன்னு ஓடுறான் பாருங்கள். கல்யாணம் வேணாம், குடும்பம் வேணாம், அப்பா அம்மா வேணாம்னு ஓடிடுவான். அவனுக்கு இமயமலையில் வாசம் இருக்கும். அவனை சவுத்தில் போட்டால் குறிப்பிட்ட நாள் இருப்பா. சங்கராக இருக்கட்டும், ராமானுஜராக இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்க? வேண்டான்றாங்க, கேட்க மாட்டுறாங்க. அம்மா தபஸ் பண்ணுது, ராமானுஜருடைய அம்மா. எப்படியாவது என் பிள்ளைய கட்டுறனா இல்லையா? இப்போ அவனுக்கு பிடிக்குதா இல்லையா? இதுக்கு மருமகளை பிடிச்சிருச்சு. ஐயோ, எனக்கு வந்து தஞ்சா தஞ்சான்னு உயிரை விடுது இந்த அம்மா. அது பேர் காந்திமதி. என்ன விஷயம்? ராமானுஜருடைய அம்மா பேர் காந்திமதி. அர்த்தம் என்னது? காந்தினா வெளிச்சம், மதினா அறிவு, அறிவு வெளிச்சமுடையவள், ஞானப்பிரகாசம்னு அர்த்தம். அதனால் தியாத்தவியம், தியானம், மந்திரம், ஜபம் இதெல்லாம் நான் கிடையாது, எனக்கு அவசியம் இல்லை, அவசியம் இல்லைங்கிற இதையே நிற்கிறவங்க. நான் பதார்த்தம், நான் பூஜா, நான் எந்த பொருளும் கிடையாது, பூஜையும் கிடையாது. நான் அபிஷேகம், பக்தி யோகத்தை, பக்தி யோகத்தை கடந்து வாங்குது. போதும், இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும். எங்கே உட்காருங்குது? அனுபூதியில் உட்காருன்னு சொல்லுது, அதான் அர்த்தம். அனுபூதி அடையணும்னா அனுபூதியில் தானே உட்காரணும். அனுபூதி அடைஞ்சால் தான் இதை பேச முடியும். அனுபூதி அடையலைன்னா பேச முடியாது. எவ்வளோ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி பேச முடியும்? நான் பதார்த்தம், நான் பூஜா, நான் அபிஷேகம், நான் அர்ச்சனம், நான் புஷ்பம். அதான் உங்களுக்கு சொன்னது. நீங்கள் இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் எல்லாம் நேராக ஜபத்தில் உட்காருங்க, சித்த சுத்தி ஏற்படும், தடைகள்லாம் உடைக்கும். உங்களையெல்லாம் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கணும்? பொதுவாக மடாதிபதிகள் மடத்துல எல்லாம் எப்படி தெரியுமா ஆரம்பிப்பாங்க? மூச்சுகளுக்கு நீ ஒரு 5 கோடி ஜபம் பண்ணு, ஓங்காரத்தை உபதேசம் பண்ணி ஓங்காரத்தை 5 கோடி முறை பண்ணு, போ பண்ணிட்டு வா அப்படின்ருவாங்க. அதான் முறை, சிஸ்டம் அதான். இப்போ உங்களை விட்டால் என்ன பண்ணுவீங்க? சரிஜி, நான் சின்சியராக பண்ணிட்டு வந்துடுறேன் ஜின்னு 100 பேர் அனுப்பிச்சுன்னு வச்சுங்க, ஒருத்தன் கூட திரும்ப மாட்டீங்க. ஏன்னா நான் அங்கே படிக்கிறேன் ஜி. இப்போ அங்கே போயிட்டு வந்து நீ போயிட்டு தான் வந்துட்டு இருக்க, அனுபூதிக்கு வரணும்னா இதெல்லாம் செஞ்சானு தம்பி. சொல்கிறது புரியுதா? அப்படி தான் பண்ணுவோம். சித்த சுத்தியானால் தான் அதுக்கு தான் சர்வீஸ் பண்ண சொல்கிறது, சேவா பண்ண சொல், குரு சேவா பண்ண சொல்கிறது, கார்டனிங் பண்ண சொல்லுது, தண்ணி மொழி. ஆ, சம்சாரி இருக்கிறவங்களுக்கு தான் முதல் வருஷம் 1 மணி நேரம் உக்காருன்னு சொல்கிறது. இது பெரிய அபச்சாரமா? இது பெரிய செய்யக்கூட பஞ்சமாக பாதகமா? ஓடாதரா உக்காடுறா 1 மணி நேரம்னு சொல்கிறது மகாபாவமா, பஞ்சமாக பாதகமா? 1 வருஷம் ஆச்சு, பாக்கியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இது வளர்ச்சி அடைய மாட்டேங்குது. 2வது வருஷத்தில் 2 மணி நேரம் உக்காரணும். இது இந்த அறிவு கூட இல்லையா? நேரம் இல்லைங்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை அது. அதாவது உனக்கு அறிவு இல்லை. எந்த அறிவு இல்லை? அந்த அனுபவத்துக்கு போயிட்டோம்னா நம்ம ஆனந்தமாக இருப்போம், வேலையெல்லாம் உட்காந்த இடத்துல செய்வோங்கிற அறிவு உணரலை இன்னும். ஏன் யாருங்க நீ இதை அறிஞ்சா பிரம்மமாகறன்னு யாருங்க சொல்ல முடியும்? உபநிஷத்து சொல்கிறதெல்லாம் மக்களுக்கு எங்கே தெரியுது? அவங்களுக்கே தெரில, ஆசிரமவாசிகளுக்கே இன்னும் புரியலை, உரணமாக புரியலை. இல்லைன்னா கமிட்மெண்ட்லாம் நிறைய வைக்க மாட்டாங்க.
யார்ட்டையும் அதை ஒப்படைச்சிருவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. சிருங்கேரி மடத்து சந்திரமௌலியோ சந்திரசேகரேந்திர பாரதி, அவர் கடைசி வரைக்கும் இந்த கமிட்மெண்ட்லாம் நீங்கள் வச்சுங்க, நிர்வாகம்லாம் நீங்கள் பார்த்துங்க, நான் சைன் பண்ணுறேன். என்ன தியானத்துலேயோ கிளாஸ் எடுக்கிறதையோ நிறுத்தாதீங்க, தடுக்காதீங்க. ஏன்னா சன்னியாசம் எடுத்ததே எதுக்கு, எல்லாத்தையும் விடுறதுக்கு தான். அப்போ ஆசிரமம் ஆரம்பித்தா நான் கமிட்மெண்ட் நிறைய ஆகிடும். 1000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்க, என்ன பண்ணணும், அவங்க சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, குளியல், அப்புறம் அங்கே கிளாஸ் ரூமு, அவங்களுடைய சப்ஜெக்டு, இதெல்லாம் இருக்கே, எவ்வளோ விஷயம், சாதாரண விஷயமா. என்ன மாதிரி உள்ளவங்களாம் விரும்புவோம், அதை எப்படி விரும்புவோன்னா பரோபகார்த்தம் இருக்குது, அதில் ஆனந்தம் இருக்கும். அவள் பல பேருக்கு பல செடிகள் ஒரு நேரம், இப்போ செடி வைக்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கே, அது மாதிரி அந்த அந்த செடிகள்லாம் பூத்துருக்கும் போது எப்படி இருக்கும். அதனால் நம்ம சிரமத்தை பார்க்க மாட்டோம். அதனால தான் நான் தியானம் சமாதியெல்லாம் பெருசாக பிரியாரிட்டி அடியன் கொடுக்கல. என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, என்ன இந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணாதீங்க, மற்ற விஷயத்தில் ஃபாலோ பண்ணலாம். சொல்கிறேன், நான் பரோபகாரத்தை மேலானதுன்னு நினைக்கிறவன், அது சின்ன வயசுலேருந்து வந்த விஷயம். ஆனால் இதெல்லாம் கடந்து தான் அது செய்ய முடியும், ஈஸியாக செய்ய முடியும். அதை தான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு நான் 30 வருஷம் காத்திருந்துருக்கேன், ஒரே இடத்துல உட்காந்துருந்துருக்கேன், தொடர்ந்து உட்காரவும் போகிறேன். புரியுதா? அதனால் நான் பதார்த்தம், நான் பூஜா, நான் அபிஷேகம், இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. புரியுதா? அதுதான் வேதாந்திகளுக்கு, வேதாந்திகனா சித்தி பெற்றவர்கள். வேதாந்த கிளாஸுக்குள்ளே நுழைஞ்சோடனே நான் டாக்டர் ஆகிட்டேன்னு, அட்மிஷன் போட்டோடனே டாக்டர் கிடையாது. நீ 5 வருஷம் படித்து பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் 15 வருஷம் எந்த எந்த டாக்டராக கேளுங்க, உங்கள் என்ன எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு. நான் ஒரு 20 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்க. நான் பூர்ணமான டாக்டர் ஆகிட்டேன்னா சொல்லவே மாட்டேன், நல்ல டாக்டர் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் பூர்ணமே ஆகாது, ஞானம் அப்படி இல்லை. 10-12 பாயிண்ட் தான், இதுக்கு மேலெலாம் ஒன்றும் கிடையாது. வேற எதுனா சொல்லுங்கள், இது தான் வரப்போகுது. சொல்ல முடியுமா யாராலும், சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 12 பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த 12 பாயிண்ட்டே போதும். இந்த 12 பாயிண்ட்டு தான் அந்த சூட்சமம் இருக்குது, அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உடனே சொன்னாலும் புரியாது, நான் சொல்லிட்டேனே, ஏ புரிஞ்சிச்சா, சொல்லிட்டேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அதான் விசாரம். அதனால் நான் பூஜா, நான் அபிஷேகம், நான் அர்ச்சனம், இதெல்லாம் நான் பண்ணுறதில்லை. இதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னு இதெல்லாம் சொல்கிறதில்லை. அந்த காலத்துலேருந்து இப்போ பண்ணுற பூஜையும் கிரிவலம் எல்லாம் யாருக்கு, எல்லாம் அடியார்களுக்கு, ஆண்டவன் கட்டளை. வேலை செய்ய தானே வந்திருக்க, இதை வேலை செய்ய. புரியுதா? நான் புஷ்பம், நான் பழம், நான் பத்திரம், நான் கந்தம். புஷ்பம் வச்சுக்கல, பழம் வாங்கலை, வெத்தலை பாக்கு வாங்கலை, கந்தம் ஊதுபத்தி வாங்கலை, புஷ்பாதி புஷ்பங்கள் வாங்கலை, தூப்பகம். எப்போ இது பூர்ணமானதுக்கு அப்புறம் முன்னாடியே முடிவெடுத்துடக்கூடாது. முன்னாடியே முடிவெடுத்தால் நீ நாசிங்கன் ஆகிடுவேன், நீ அவுட்டு. எப்போ அது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம், ஞானம் பெற்ற பிற்பாடு, அனுபூதி பெற்ற பிற்பாடு அவங்க இப்படி இருப்பாங்க. நான் ஸ்தோத்திரம் துதி பாடலை, நான் நமஸ்காரம், நான் நம்ம வணங்கலை, நமஸ்காரம் பண்ணலை, நான் பிரதட்சிணம் பிரதட்சிணம் பண்ணலை. இப்போ இதெல்லாம் பண்ணு பண்ணுன்னு சொல்கிறோமோ அப்புறம் அவசியம் இல்லைன்னு சொல்லுவோம். ஏன், நீனே சொரூபமாயிட்ட, ஒன்றையெல்லாம் சுத்த போகிறாங்க, உனக்கு எல்லாம் பூஜை பண்ண போகிறாங்க, சுண்டல் நைவேத்தியம் பண்ண போகிறாங்க, போட்டோவுக்கு மாலை போட போகிறாங்க, ஊதுவத்தி ஏற்ற போகிறாங்க, ஆட போகிறாங்க, பாட போகிறாங்க, நடக்க தான் போகுது, பார்க்க தான் போகிறோம். அதனால் பிரதட்சிணம் வந்து அப்பி, நான் பிரார்த்தனா எந்த பிரார்த்தனையும் இல்லை, நான் பிருத்தக் பாவோ தனித்தன்மை எதுவும் கிடையாது, நான் ஹவி அக்னி, நான் இந்த ஆகுத்தி கொடுக்குற அக்னியும் இல்லை, யாகக்குண்ட அக்னியும் இல்லை, நான் வந்தனம் வந்தனமும் அவசியம் இல்லை, நான் ஹோமம், நான் கர்மாணி பூஜை, நான் துர்வாக்கியம் சுவாக்கியம் சுபாசனம், அதாவது திட்டுறதும் கிடையாது வாழ்த்துறதும் கிடையாது, நான் காயத்ரி ஜபிக்கிறது இல்லை, நான் வா சந்தி சந்தி காலச்சந்தி மாலச்சந்தி மதியச்சந்தி மூணு சந்தி இருக்கு இல்லையா, சந்தியாகா சந்தியா வந்தனம் அதுக்கு அவசியம் இல்லை எனக்கு, மனசியம் நான் துக்கைதி மனமும் துக்கமும் இல்லை, நான் துராஷா எந்த அவநம்பிக்கையும் இல்லை, நான் துஷ்டாத்மா நான் கெட்டவனும் இல்லை,
நான் சாண்டாலோ முரட்டுத்தனமும் இல்லை, நான் பவுலகஷ் நான் ரொம்ப கல்ச்சோடும் மெச்சோடும் கிடையாது, நான் துஷகம் நான் எதையும் சகிச்சுக்கிறதும் கிடையாது, நான் துராலாப்ப நான் புலம்புறதும் கிடையாது, நான் கிராத்தோ யாரையும் ஹிம்ச பண்ணுறது கிடையாது. ஒரு பெரிய பெரிய கிராதகனாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களே, கிராதகங்கிறது ஒரு தேசம், அந்த நாளில் இருக்கிறவங்களாம் இப்போ எப்படி சைனாவில் எல்லாம் இந்த புழு பூச்சிலாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த ஊரில் எல்லாரையும் தாண்டி வெட்டு குத்து சண்டை அப்படின்னு ஒரு இடம் இருந்தது, அது பேர் கிராத்தம்னு பேர். அங்கேருந்து வந்திருக்காங்கன்னா அவன்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ இப்போ எல்லாம் சொல்கிறாங்களா, கும்பகோணமா, தஞ்சாவூரா, கோயம்புத்தூரா சொல்கிறானா கேட்குறானா இல்லையா, இந்த ஊர்லேருந்து வந்தியா அந்த மண்ணுடைய மனம் வீசும் அது மாதிரி சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நான் கிராத்தோ நான் கைத்தவம் நான் கைத்தவம்னா கபடம், கபடதாரி, எந்த கபடமும் என்கிட்ட கிடையாது, யாரையும் இம்சை பண்ண மாட்டேன், நான் பட்சபாதம் இவங்களை சப்போர்ட் பண்ணுறேன் அவங்களை சப்போர்ட் பண்ண கிடையாது, நான் பட்சம் பட்சமும் கிடையாது பட்சபாதமும் கிடையாது, வா நான் விபூஷணம் அலங்காரம் எதுவும் கிடையாது, தஷ்கரோ எந்த திருட்டுத்தனமும் கிடையாது, நான் தம்போ தம்பமும் கிடையாது, தாம்பிகோ தாம்பிகமும் கிடையாது, நான் ஹீனோ நான் பலவீனமும் கிடையாது, நான் அதிக்கோ நான் பலமும் கிடையாது, நான் ஏக்கம் துயம் திரயம் துரியம், இந்த உடம்பு நாலு சொல்கிற நான்கு நிலை அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் தாண்டிட்டேன், துரியாதீதங்க அப்புறம் துரியாதீதமும் கிடையாது எங்கும் இருக்கிறங்கோ. ஸோ நான் ஏக்கம் துயம் திரயம் துரியம் எதுவும் கிடையாது, நான் மகத்துவம் நான் சால்ப நான் பெருசும் கிடையாது நான் அல்பமும் கிடையாது, நான் பூர்ணம் நான் பரிச்சின்னம் பூர்ணமும் கிடையாது நான் பின்னமும் கிடையாது, நான் காசி நான் புனித ஸ்தலமும் கிடையாது நான் விரதம் விரதம் கிடையாது, தபக தபமும் செய்கிறதில்லை, நான் கோத்திரம் நான் குலம் நான் சூத்திரம், ஞானம் வந்துடுச்சுன்னா குலம் கோத்திரம் சூத்திரம்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நான் விபுத்துவம் என்கிட்ட ஏராளமான விஷயம் எக்கச்சக்கமாக அப்படியும் இல்லை, நான் சூன்யதா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதும் கிடையாது, நான் ஸ்திரீ நான் ஆணு பெண்ணு அதுவும் கிடையாது, யோசின்னோ யுவதி விருத்தா வயதானவங்க, நான் கன்யா மகள் மகன் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வித்தந்துதா எதுக்கும் நான் கைதாகிறதும் இல்லை, நான் சூதகம் எனக்கு மரணம் இல்லை, நான் ஜாத்தம் நான் பிறப்புறதும் இல்லை, நான் அந்தர்முகி நான் உள்ளே போகிறதும் இல்லை, நான் சுவிப்ரம் விப்ரம எந்த பிரமையும் எனக்கு கிடையாது, மயக்கம் குழப்பம்லாம் கிடையாது, நான் மகா வாக்கியம் மகா வாக்கியமும் கிடையாது, எல்லாம் கடந்து நிற்கிறான் பரம்பூர்லாம் நிற்கிறான், நான் மகா வாக்கியம் ஐக்கியம், நான் அனிமாதி சித்தி எதுவும் கிடையாது, நான் விபூதி அந்த விபூதியும் கிடையாது, சர்வம் சைத்தன்ய மாத்திரவாத் யாரு இங்கே இருக்கிற எல்லாம் சர்வம் சைத்தன்ய மாத்திரம், எல்லாம் சித்து தான், நீ பார்க்குறதெல்லாம் சித்து பார்க்காத சத்து, பார்க்குறதெல்லாம் சித்து பார்க்காதது சத்து, பார்க்குறதெல்லாம் சித்து பார்க்குறது சத்து, புரியுதா ரெண்டுமே புரியுதா, அதனால் சர்வம் சைத்தன்ய மாத்திரத்வாத் சர்வதோஷா சதா நாகி எனக்கு எந்த தோஷமோ சாஸ்வதம் இல்லை, சர்வம் சன்மாத்திர ரூபத்வாத் எல்லாமே சத்து தான், எல்லாமே சன்மாத்திர ரூபத்வாத் அங்கே வந்து சின்மாத்திரத்வாத்னு வந்துச்சு, இங்கே சன்மாத்திரத்வாத் தன்மாத்திர ரூபத்வாத் சன்ம சத்துவனுடைய ரூபந்தான் இதெல்லாம், யார் தெரியுமா சச்சிதானந்த மாத்திரகம், சத்து சித்த ஆனந்த மாத்திரம் மட்டுமே நான், பிரம்மைவ சர்வம் இங்கே இருப்பது எல்லாம் பிரம்மமே, பிரம்மைவ சர்வம் நான் அன்யாசி வேறு எதுவும் இல்லை, ஒன்லி காட் வி டோன்ட் ஹாவ் ஒன் காட் வி டோன்ட் ஹாவ் மெனி காட் வி ஹாவ் ஒன்லி காட் அந்த தத்துவம்படி பிரம்மைவ சர்வம் நான் அன்யாஸ்தி, அப்போ இந்த உயிர் உடம்பு அதுக்கு ஆதாரம் எல்லாம் இறைவன் தான், அப்போ நீ செயல்படுறதெல்லாம் எப்படி நான் எனதுலாம் உனக்கு எங்கேருந்து வரும், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் இப்படி தான் பண்ணுவேன் பண்ணேன் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் வேறு ஒன்றை செய்யலாம், சரியா சொன்னதாக செஞ்சீன்னா ஈஸி,
எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் இப்படி பார்க்குறேன் அதை பாரு. அது சப்போஸு புரியாமல் செஞ்சேன்னா குழப்பத்தோடு செய்வேன், குழப்பம் தப்பாக போச்சுன்னா தண்டனை உண்டு. அதுதான் பிறவி. ஏன் அதை ஆரம்பத்துலேயே சொல்கிறத செய்யலாம்ல? இப்படி போய் இப்படி வந்து இப்படி சுற்றி இங்கே தான் வாயிருக்கு, இங்கே தான் உள்ளே வைக்கணுமா அந்த பிஸ்கட்டை? ஏன் பிஸ்கட் அப்படியே எடுத்து கொடுக்க? இல்லை இல்லை, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, பிஸ்கட் இப்படி போய் இப்படி போய் அப்படி இப்படிலாம் காமிச்சு எல்லாருக்கும் காமிச்சிட்டு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து கீழே விழுந்துடும் அதுக்குள்ள. அது தெரியுமில்ல, டீயா டீயோ பாலோ குழந்தைக்கு வைப்பாங்க, நான் குடிக்கிறேன் குடிக்கிறேன் எழுதிக்கிட்டே இருக்கும். அவரை பார்த்தா டக்குன்னு சாச்சி விட்டுரும். எல்லாம் பூமாதேவி குடிச்சிட்டான். நடந்திருக்கா இல்லையா? தொடர்ந்து மட்டும் வைக்கக்கூடாது, மூடி வச்சாலே அது கீழே விழும், மூடி வச்சாலே சாயும் டப்புன்னு, அப்புறம் அந்த ஃப்ளாஸ்க்கே அவுட்டு டப்புன்னு சாய்க்கும். யாரோ யார் சாய்ச்சான்னா யாரோ சாய்க்கணும், கண்டிப்பாக அதை சாய்ச்சாகணும் யாராவது. ஏன்னா ரொம்ப நேரம் அது தனியாக பாவம் ஆனாதையாக நிற்குது. அப்புறம் அதில் வந்து பால் மோர் எல்லாம் என்னாது பாயசம்லாம் கிளாஸ் ஆகிடும். கிளாஸ் உடஞ்சி அதுகிட்டே உளுந்து தொக்குனா கிளிக் கிளிக்னு சத்தம் கேட்கும். அம்மா நீ ஒன்று தானே கொடுத்தேன் பாரு, நான் ரெண்டு எடுத்து வந்திருக்கேன் பாரு, சத்தம் போடுது பாரு என்னுடைய ஃப்ளாஸ்க்கு அப்படிமா. குழந்த மூடாமல் வச்சுருந்தேன்னா கீழே ஊற்றி கிடக்கும். ஏன் அதை விட கொடுத்தோடனே குடிக்கூடாதே? பய முக்கியமான வேலையில் இருக்காங்களாம் அவங்க. இந்த ஒன்னேகால்ண்ணா ஹோம் ஒர்க்கு. சச்சிதானந்த மாத்திரகம், நான் சச்சிதானந்தம், பிரம்ம பிரம்மைவ சர்வம் ந அந்யோ அஸ்தி, பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. தது அகம் தது அகம், அது நானே அது நானே. ததா ததேவ அகம், அதுவே நான் அதுவே நான். ததேவ அகம் பிரம்மைவ அகம், அது அதுங்கிறது யார்? அது அவன் அவள் எல்லாம் நான் தான் பிரம்மம். பிரம்மைவ அகம் சனாதனம், என்றும் இருப்பவன் நான், என்றும் இருப்பவன் நிலைத்தவன். பிரம்மவாகம் நான் சம்சாரி, அருமையான வார்த்தை, நல்ல ஒரு சௌகரியம் ஒன்று போட்டுச்சு. பிரம்மைவன் அகம், நான் பிரம்மமே, சம்சாரி இல்லை. சம்சாரினா என்னது? வெளியில் போயிடுவான், தெருவில் நிற்கும் பொழுது நிற்கும், அதுதான் சம்சாரி. அவங்க என்ன பண்ண, இவங்க என்ன பண்ண, இவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெயித்து விட்டுக்காரன் பகத்து விட்டுக்காரன், அடுத்த ஜென்மாவிலையும் அதே தான் கண்டினியூ பண்ணும். இது இந்த ஜென்மா மட்டும் நிற்கல, பல ஜென்மா அப்படி தான் நின்றுருக்கு. அது பேர் என்னது? சம்சாரி. உள்ளே இருக்கா பிடிக்காது, போர் அடிக்கும். எவ்வளோதோ இருக்குது செய்கிறது, க்ரியேட்டிவாக தியானம் பண்ணுங்கள். தியானத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒரு செகண்டு நீங்கள் வீண் அடிக்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அனுபூதி, அமிர்த பிந்து, தேஜோ பிந்து, நாத பிந்துலாம் எதுக்கு சொன்னேன், எதுக்கு சொன்னேன்? இந்த பிந்துவை தொடணும். நீங்கள் எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஹிருதயமோ பூர்வமத்தியோ சகசிரமோ, அதை தொட்டுட்டு நீ எங்கே வேணாலும் போயேன், அதை தொட மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பிரம்மவாகம் நான் சம்சாரி, சரியான அடி இது. நான் சம்சாரி இல்லை சொல்லுது, இந்த மாதிரி யாருமே சொல்ல எந்த உபநிதத்துலையும் இல்லை இது. பிரம்மவாகம் நான் சம்சாரி, பிரம்மைவாகம் நாமே மனக, நான் மனமும் கிடையாது சம்சாரியும் கிடையாது. பிரம்மைவாகம் நாமே புத்தி, நான் புத்தியும் கிடையாது. எனக்கு புத்தி இல்லைன்னு இல்லை, நான் புத்தி கிடையாது. புரியுதா? பிரம்மைவாகம் நாமே புத்தி, பிரம்மைவாகம் நாச்ச இந்திரிய, பிரம்மமே நான் இந்திரியம் அல்ல. இந்திரியம்னா என்னது? புலன்கள் பின்னாடியே போகிறது. புலன்கள் என்ன பண்ணுது? புலன்கள் வந்து பார்க்குறது கேட்குறதுலாம் அவங்கள பிரம்மஸ்வரூபத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. அது புரிஞ்சு அது பேரா ஞான இந்திரியம்னு பேர் வச்சான், நம்ம அதை கர்ம இந்திரியமாக மாற்றிவிட்டோம். புரியுதா? கண்ட கர்மத்தையும் எல்லா குப்பையும் உள்ளே போட்டோம், அது பேர் ஞான இந்திரியம்னு பேர். அது என்ன பண்ணோம்? உங்களுக்கு நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, இது முக்கியமான பாயிண்ட்டு, இந்த சித்தம் இப்போ நான் சொன்னேன்ல, கண்ட குப்பையும் உள்ளே போடாதீங்க, உங்கள் மனங்கிறது அந்த சித்தங்கிற அந்த குட்டை குழம்பி போய்டுன்னு சொன்னேன்ல, அது நீங்கள் போடுற எண்ணங்கள், உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால் எல்லாம் என்ன பண்ணுறவங்க? எல்லாம் எல்லாம் குழப்புறது, மீன் பிடிக்கிற குட்டையை குழப்புற கேஸுங்க. அப்படி குழப்பதுன்னு ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன், இந்த பாயிண்ட்டு எதுக்கோ ஒன்று சொல்ல வந்தேன். இதெல்லாம் நிரோதம் பண்ணணும், இதெல்லாம் கட் பண்ண சொன்னல.
இல்லை இல்லை, இந்த இது உயிருக்கு அழைச்சிட்டு போகிறத தடுக்கிறது. இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுது, உள்ளே அழைச்சிட்டு போகுது. எங்கே அழைச்சிட்டு போகுது, சொரூபத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குப்பைகளை தான் உள்ளே விடுறோம், நல்லதை உள்ளே விட மாட்டோம். இது ஒரு நல்ல கருத்து சொல்ல வந்தேன். சரி இருக்கட்டும், ஞாபகம் வரும் சொல்கிறேன். நான் இந்திரிய, நான் இந்திரியம் கிடையாது. பிரம்மவாகம் நான் தேகோ, தேகம் கிடையாதுண்ணா. பிரம்மவாகம் நான் கோச்சரம், இங்கே பார்க்குற பொருட்கள்லாம் நான் கிடையாது. பிரம்மவாகம் நான் ஜீவோ, நான் ஜீவரான், ஜீவனும் கிடையாது. நான் ஜீவன் கிடையாது, நான் பிரம்மோ. மனுஷன் கிடையாதுன்னு சொல்லுது, புரியுதா? ஜீவ ஜந்து கிடையாது, நான் ஜந்து கிடையாதுன்னு சொல்லுது. பிரம்மைவாகம் நான் ஜீவோகம், பிரம்மைவாகம் நான் பேதபூகு. பேதபூகுனா பல வேறுபாடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை பார்க்குறவன் கிடையாது. பிரம்மைவாகம் நான் ஜடோ, ஜடமும் கிடையாது. அகம் பிரம்மம், நாமே மிருதி, எனக்கு மரணம் இல்லை. பிரம்மைவாகம் நாச்ச பிராணம். கண்ட பதிவுகளை உள்ளே போடக்கூடாது, இந்த சித்தத்துக்குள்ளே. அதை தான் சொல்ல வந்தேன். பல பதிவுகளை என்ன பண்ணுறோம், யார் யார் கதை, யார் யார் கதையெல்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கிறோமா இல்லையா? இப்போ அவன் ஒரு கதை சொன்னால் வச்சுங்களேன், இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வரான், உன் ஃப்ரெண்டு லேடி பெண்ணோ ஆண் பெண்ணோ, ஃப்ரெண்டோ பெண் ஃப்ரெண்டோ. ஏன்னா பெண் ஃப்ரெண்டுனா சீரியல் சொல்லும், ஆண் ஃப்ரெண்டுனா கம்பெனி அவன் மேனேஜர் பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் சொல்லுவான். இன்னும் உனக்கு தேவையா இது, உனக்கு தேவையா? எல்லா குப்பைகளையும் என்ன சித்தத்தில் என்ன பண்ணும், இந்த கண்ணும் சித்தமும் இருக்குல்ல, மோசமானது. எதெல்லாம் பார்க்குதோ டக்குன்னு போட்டால் பிடிச்சி சித்தத்தில் பதிவு பண்ணிவிடும். பெரிய அதிசயம் அது, ரொம்ப ரொம்ப பெரிய அதிசயம் அது. ஒரு வாட்டி பார்த்தா போதும், இங்கே பார்த்துருக்கனே அப்படிங்கும். யா எதுக்கு இது பார்த்துச்சு, எதுக்கு அதை பதிவு வேறு பண்ணி வச்சுருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ணுற ரெக்கார்ட்லாம் என்னது, எல்லாம் மித்தியா. என்னை பார்த்ததுலாம் என்ன, எல்லாம் மித்தியா. என்ன சொல்ல போனால், எல்லாம் உன்னை குழப்பிக்கிட்டே இருக்கிறது. நீ சிந்திக்காத, ஒன்றை சிந்திக்காத. என்ன சொல்லுவோம், ஒன்றை சிந்தி ஒன்றை மட்டுமே சிந்தின்னு சொல்கிறோமா, அது என்ன செய்யுது? நீ ஒன்றையும் சிந்திக்காத, ஒன்றையும் சிந்திக்காத, ஒன்றையும் சிந்திக்காத, உன்னை சிந்திக்க விட மாட்டேன் பாரு. அது ஒரு இது வச்சுருக்கு. நீங்கள் நே ரோட்டில் போகிறீங்க வச்சுங்க, அவன் நிப்பாட்டி பேசுவான். என்ன பண்ணுறது, என்ன பேச போகிறான்? இது வந்து இது வந்து ஒரு பெருமையோ அகங்காரமோ இல்லை, மெய்ப்பொருள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அவன் என்ன பேச போகிறான், மித்தை தான் பேச போகிறான். நீ என்ன பேச போகிற, சத்தம் பேசுவேன், அது அவனுக்கு புரியாது. அவன் பேசுகிற மித்து உனக்கு தேவையில்லை. அப்புறம் என்ன லிங்க்கு? ஆனால் லிங்க்கு எவ்வளோ சீக்கிரம் குறைக்க முடியுமோ அப்போ தான் நீ ஏகாகிரம் போக முடியும். ஏகாகிரம் போனால் தான் விவேக வைராக்கியம் வரும். விவேக வைராகம் தான் அபியாசம்னு பேர். அபியாசாத் தன்னிரோதகன்னு ஒரு வாக்கியம் இருக்குது. எண்ணங்களை நிறுத்துறது நிறுத்தம்னு சொன்னோம்ல, எண்ணங்களை நிறுத்துறது, குபுகுபுகுன்னு வரக்கூடிய எண்ணங்கள், அதை நிறுத்துறதுக்கு தன்னிரோதத்துக்கு வைராகிய அபியாச வைராக்கியா, வைராகிய அபியாசியாம் தன் நிரோதக. வைராகியம் அபியாசத்தினால நிரோதம் ஏற்படுகிறது. வைராகியம் எப்போ வரும், விவேகம் வந்தால் தான். விவேகம் நீ உக்காந்தால் தான் விவேகம் வரும். இது சரி தப்புன்னு யோசிக்க நேரமே இல்லையே உனக்கு. இப்போ நீ நின்று யோசித்தா அதை செய்வியா, சரிப்பட்டுரும். நீ உட்காந்து யோசிச்சுனா இதுதான் சரியானதுன்னு முடிவு பண்ணுவேன், அப்புறமா செயல்பட்டால் சரியாக வரும். நிற்கவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. இப்போ வண்டியில் ஆக்சிடென்ட்லாம் எப்படி நடக்குது, சிந்திச்சு முடிவெடுத்து ரெண்டு பேரும், நீனும் இந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் வா, நானும் இந்த குறுக்க நடுவில் வரேன், நடுவில் என் வயிற்றில் ஏற்று ரெண்டு காலம் கட்டாகட்டும், அப்படி பிளான் பண்ணி செய்கிறாங்க. இயற்கை அப்படி தான் செய்யுது, கிரகம் அப்படி தான் பண்ணுது. மனுஷன் அப்படி பண்ணுறானா? ஏன் அவன் போன வேகம் அவன் நடந்து போயின்ட்டுருக்கான், மெதுவாக போயின்ட்டுருக்கான். அவனுக்கு இதெல்லாம் நடக்குமா? மோஸ்ட்லி நடக்குமா? ஓரமாக போகிறான், பிளாட்ஃபார்மில் போகிறான், நடைபாதையில் போகிறான். அவனுக்கு இதெல்லாம் நடக்குமா? எவன்லாம் விதி மீறுறானோ அவனையெல்லாம் வச்சு செய்யுது. இதில் என்ன பாவம், ஐயோ பாவம் இதே. அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் சித்தத்தில் பார்க்குறதையும் ரிஜிஸ்டர் பண்ணுறதையும் நிறுத்து.
ஏன்னா நீ உன்னை பாரு, ஒன்றை பாரு உன்னை பாரு, ஒன்றை பாரு உன்னை பாரு. பார்த்தீங்கன்னா இந்த கண்டத்தையும் படம் பிடிக்க மாட்டேன், கண்டத்தையும் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், ஆடியோ வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கும். சித்தமும் கண்ணும், ஆடியோ வீடியோ, கண்ணு வீடியோ, காது ஆடியோ, ரெண்டுத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது. முதல் சொன்னான் ஒரு சிசிடிவியில் ஆடியோவும் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னான் ஒருத்தான். சிசிடிவியில் வரும் படம் தானே காட்டும், பேசிக்கிறதுலாம் கேட்குதான், இருக்கா இல்லையா? இருக்கு ஆடியோ வீடியோ. அது ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஒரு வருஷம் கூட வச்சுங்க மேக்ஸிமம். ஆனால் உங்கள் சித்தத்தில் நீங்கள் பதிகிற விஷயம் இருக்குது பாருங்கள், குப்பைங்க, தேவையில்லாதது. அது டஸ்ட்பின் தானே அப்போது உங்கள் சித்தத்தை டஸ்ட்பின்னாக மாற்றி வச்சுருக்கீங்களா இல்லையா? ஏற்கனவே பல கோடி ஜென்மாவில் நிறைய படத்தை பிடிச்சி வச்சுருக்கீங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால் கண்டதையும் பார்க்காத, கண்டதையும் கேட்காத, கண்டதையும் பேசாத, கண்ணை மூடு வாயை பொத்து காதை பொத்துன்னு மூணு குரங்க போட்டார். யார்? மகாத்மா காந்தி. அவர் கண்டுபிடிச்சாரா? அவர் டிஸ்கவர் தான் பண்ணார். ஏற்கனவே இருக்குது. இதம் பிரம்மம் பிரம்மைவகம் நான் ஜடோ நான் மூர்த்தி, மரணம் இல்லை. பிரம்மைவகம் நான் பிராணோ, நான் பிராணன், நான் பிரம்மம், பிராணன் அல்ல. சத்தியம் பிரம்மம், உண்மைதான் பிரம்மம். பிரபுஹி சக, அவரே பிரபு, அவர் தான் தலைவர். காலோ பிரம்மம், காலமும். கலா பிரம்மம், கலைகளும். சுகம் பிரம்மம், சுகமும். சுயம் பிரபம், எல்லாம் பிரம்மமே. ஏக்கம் பிரம்மம், துயம் பிரம்மம், ஒன்றும் பிரம்மந்தான். ரெண்டு இல்லை, இல்லை ரெண்டு இருக்குன்னா அதுவும் பிரம்மந்தான். அவன் யாரை சொல்கிறான்? அவன் கடவுள் இருக்குன்னு தானே சொல்கிறான். அவர் வேற நாம் வேறங்கிறான், அவர் வேற இருந்தார் போகிறாரு. நீ அவர் பகவான் பக்தன், நாங்கள் ரெண்டாவே இருக்கிறோம் கடைசி வரைக்கும்னா இருந்துட்டு போ. ரெண்டு பேரும் இருக்கிறதே அப்படியே இருந்துட்டு போ. நான் இல்லை, ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கோன்னா இருந்துட்டு போ. ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கேன்னா அத்வைதம். நாங்கள் தனித்தனியாகவே இருக்கோம், எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நாங்கள் சேரவே மாட்டோம், இருந்துட்டு போ. எல்லாம் அவங்கவுங்க இஷ்டந்தான். அதான் சொல்லுது, ஏக்கம் பிரம்மம், துவயம் பிரம்மம். நீ ரெண்டுன்னு சொன்னாலும் ஓகே, ஒன்றுன்னு சொன்னாலும் ஓகே. மோகோ பிரம்மம், சமாதிக்கம். மோகமும் பிரம்மந்தான், சமதமாதிகள் புலநடக்கமும். தோஷோ பிரம்மம், குற்றமும் பிரம்மந்தான். குணோ பிரம்மம், நல்ல குணமும் குணம் இருக்கும், கோபமும் இருக்குன்னு சொல்லலாம். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி குற்றமும் பிரம்மம், குணமும் பிரம்மம். தமக, தமகனான் அது பொறி அடக்கம், உடல் சுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா. சாந்தோ தாந்தோ, சமதமாதிகள்னு சொல்கிற மாதிரி சாந்தோ தாந்தோ. பிரபுஹு, எல்லாம் பிரம்மந்தான். லோகோ பிரம்மம், எல்லா லோகமும் பிரம்மம். குரு பிரம்மம், குரு பிரம்மா குரு விஷ்ணு, குரு பிரம்மம். சிஷ்யா பிரம்மம், சதாசிவக, சதாசிவனாக இருக்கிறார்கள். பூர்வ பிரம்மம், கிழக்கும் பிரம்மந்தான். பரபிரம்மம், மேலும் பிரம்மந்தான். சுத்தம் பிரம்மம், சுப அசுபம் பிரம்மம், சுபமும் அசுபமும் பிரம்மந்தான். ஜீவ ஏவ சதா பிரம்மம், ஜீவனெல்லாம் பிரம்மமே. சச்சிதானந்தம் அஸ்மே அகம், சச்சிதானந்தமாக நான் இருக்கிறேன். சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மமாக இருக்கிறது. புரோக்தம் சர்வம் பிரம்மமயம் ஜகத்து, சொல்லப்பட்ட ஜகத்திற்கு பிரம்மமயம்தான் சொல்லப்பட்ட. இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாம் ஜகத்து, அது பிரம்மமயம். சுயம் பிரம்மம் நான் சந்தேக, நானும் பிரம்மம்தான், நானே பிரம்மம்தான், நான் சந்தேக, அதை சந்தேகப்படாத. பார்த்தீங்களா, உண்மையை உணர்த்துறதுக்கு எவ்வளோ வார்த்தைகள் போடுது. ஆனால் பொய்யை நீங்கள் நம்ம யாருமே சொல்லித்தர வேணாம். பொய்யை நாம் உடம்பு தான், நம்ம மனசு தான் அப்படின்னு சொல்கிறத யாரும் சொல்லித்தரல, ஆனால் அதை நம்புகிறோம். ஏன்னா அனுபவம் அப்படி இருக்குது. இது அனுபவத்தை பற்றியே பேசலை, அனுபவம் மாறும், அனுபவத்தை மாறாது. அனுபவத்தையே குரு தான் சொல்லணும். அவர் எந்த ஆதாரத்தில் சொன்னால் வேதத்தினுடைய ஆதாரத்தில் சொல்கிறார். நீங்கள் குருவே நம்ப மாட்டீங்க. இப்போ இந்த மந்திரம்லாம் எடுத்து படிக்காமல் சொன்னால் நீங்கள் உட்காந்து கேட்பீங்களா? என்ன ஆதாரம்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? லாஜிக் மைண்டு கேட்கும்,
மனம் நம்பும், புத்தி கேள்வி கேட்கும். அது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் வந்தால் தான் அது ஒத்துக்கும். அதுதான் உயர்வானது. இப்போ குரு என்ன பண்ணுறாங்க, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறது தான் குரு வேலை. உன்னுடைய சந்தேகத்தை நீக்கிறது தான் இப்போ குரு வேலை. நம்புன்னு சொல்ல மாட்டாங்க. யாரை நம்புன்னு சொல்லுவாங்களா, பிளைண்டாக சரணாகதி ஆகிறாங்கள. நம்புறது ஒரு ஈஸியான வழி, ஆனால் யாரை நம்பணுங்கிறது இருக்குது. புரியுதா? இறைவனை நம்பலாம், அப்பா அம்மாவை நம்பலாம், குருவை நம்பலாம். அந்த மூணு பேர் தெய்வ நிலையில் இருக்காங்க. பாக்கி பேர் இதெல்லாம் நீ புத்தியை காமிக்கலாம். இந்த மூணு பேர்கிட்டையும் புத்தியை காமிச்சின்னா குருவுக்கிட்டேயோ இறைவன்கிட்டேயோ அம்மா அப்பாக்கிட்டேயோ தோல்வி உனக்கு தான். இப்போ நீ சரணாகதி ஆனாதான் நம்பிக்கை வரும். சரணாகதி ஆக மாட்டே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ புத்தி மார்க்கத்தில் போவே, சுற்றிக்கிட்டே இருப்பேன் 10வது பிரகாரம் 9வது பிரகாரம்னு. புரியுதா வித்தியாசம்? புரியுதா? என்னால் எதுவும் முடியலை அப்படின்னு சொல்லப்போ ஒன்று சரணாகதி ஆகிக்கோ. புத்தி எனக்கு இருக்கு, நான் கொஞ்சம் விசாரம் பண்ணேன், விசாரம் பண்ண ஞான யோகம். இப்போது பக்தி யோகத்தில் எப்போ வேணாலும் சித்தி ஆகிடும், முக்தி ஆகிடும். ஞான யோகத்தில் லட்சக்கணக்கான புத்தகங்களை நீ படிக்கணும். அது படித்து அதனுடைய அமிர்தத்தை நீனா கண்டுபிடிக்கிறதுக்கு 12 லட்சம் மன்வந்திரம் ஏதோ ஒரு இது சொன்னமே, குரு இல்லாமல் தானாக சித்தி அடைகிற அவனுக்கு 12 லட்சம் மன்மந்திரம் ஏதோ ஒரு முன்னாடி சொல்லியிருக்கேன் எனக்கு ஞாபகம் இல்லை. இதே தியானத்தில் உட்கார வச்சுங்க, எத்தனை கோடி வருஷம் உட்காருவேனே சொல்ல முடியாது சித்தியாகிறதுக்கு. உங்களை உட்கார வச்சு அது வேடிக்கை பார்க்கும். யார் மேலே கருணை பண்ணுதுன்னா, இந்த எனக்கு ஒன்றும் முடியல, என்னை காப்பாற்று, என்ன சரணாகதி வரான்ல, அதுதான் புத்திசாலிக்கு ஈஸியாக பிடிச்சாங்க. வைணவர்கள் ஈஸியாக தான் பிடிச்சாங்க, சரணாகதி கைங்கரியம் ரெண்டே பிடிச்சாங்க. அது புத்திசாலித்தனமா, அது முட்டாள்தனமா? ஏன் அவங்களால பண்ண முடியாதா? அவங்களோட முன்னோடிகள் யார்? ஆழ்வார்கள் தான் முன்னோடிகள். எல்லாம் எழுதி வச்சுருக்காங்களே, திருவாய் மொழி, திராவிட வேதம், தமிழ் வேதம். சச்சிதானந்தம் அஸ்மியகம். இது புரியுதா? பக்தி யோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் அந்த தியான யோகம் இருக்க, ராஜயோகம் இருக்க, அது எப்போ சித்தியாகனே சொல்ல முடியாது. எல்லாம் கடந்து வந்துடுவேன். மேலே அந்த அனுபூதி ஏற்படுற நிலை இருக்குல்ல, அதுதானே ஆளுங்க பண்ணணும். அதுதான் நம்மளை ஏற்றுக்கணும். நீ அங்கே போய் புரோமத்தியில் காத்திருக்கணும். காத்திருக்கிறது தான் தியானம். ம், எப்படி உக்காந்தார்? எல்லாம் ஒரு ஜென்மா ஃபுல்லாக படிச்சிருப்பார், இல்லை பல ஜென்மா ஃபுல்லாக படிச்சிருப்பார், இல்லை ஜீவன் முக்தனாகவே பிறந்திருப்பார். அவர் வந்த நோக்கன்னு யாருக்கு தெரியும்? யார் அவரை பற்றி அனலைஸ் பண்ணுறா? இங்கே உக்காந்துட்டு ஏதாவது நம்ம நானும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாது. இல்லைன்னா அவருடைய லிட்ரேச்சர்லாம் படிச்சுட்டு சொல்லுங்கள். புரியுதா சொல்கிறது? புரியுதா? இல்லை, நீங்கள் எப்படி உக்காந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படி உக்காந்தாலும் சரி, காத்திருக்கும் தருணம்னு ஒரு நிலை இருக்கே, அங்கே கருணையின் ஆதாரத்தில் இறைவன் என்ன பண்ணுறான், அனுபூதியை கொடுக்குறான். அது எந்த ஆதாரத்தில் இருக்குன்னா, அங்கே பயிற்சியும் முயற்சியும் வேலைக்கு, அதை தான் தபஸ் வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னது. அங்கே பயிற்சியும் முயற்சியும் வேலை செய்யாது, அங்கே கருணையும் அன்பும் பரோபகார்த்தமும் வேலை செய்கிறது. அதுக்கு தான் சரணாகதி கைங்கரியம் ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. சரணாகதினா என்னால் முடியாதுப்பா, நான் 1000 வருஷம் தியானத்தில் உட்கார முடியாது, நான் 1 லட்சம் புத்தகங்களை படித்து இங்கே எங்கேயோ சுற்றிட்டு இருக்க முடியாது, குரு இல்லைன்னா தானே கதி. அதனால் இந்த குரு தான் சொன்னாங்க சரணாகதி பண்ணிவிடு அப்படின்னாங்க. நீ பண்ணுறியா இல்லையா, நீ நடிக்கிறியா, உண்மையான குருக்கிட்ட போய் பண்ணிப்பாருன்னு குருக்கிட்ட வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. குருக்கிட்ட நீ அந்த செய்கிற இந்த வேலை என்னெல்லாம் கைங்கரியான்னு சொன்னியா, முதல்ல என்னுடைய பிரதிநிதிக்கு பண்ணு. என்னை விட என்னுடைய பிரதிநிதி மேலானவன் பலமுறை சொல்கிறார் ரங்கநாதர். ஆழ்வார்கள் வாழ்க்கை ஆச்சாரியர், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் பக்தி மட்டும்தான், ஞானம் இருக்கும் ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க, செயல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆச்சாரியர்கள் தானம் உணர்ந்து மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க, பக்தி தான் ஆதாரம். அதனால் பக்தியும் ஞானமும் சேர்ந்ததுனால ஆச்சாரியர்களை கடவுள் நிலையில் பார்க்குறாங்க வைணவர்கள். ஆச்சாரியருக்கு அவ்வளோ முக்கியத்துவம், ஜீயர் சுவாமிகள், ஆண்டவன் சுவாமிகள். வானமாமலையெல்லாம் போனோம்ல, அதெல்லாம் சுயம்புவான். வானமாமலை, ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், கேதார்நாத்து, சில கோவில்கள், 8 இடம் இருக்குது. இது சுயம்பு தானாக தோன்றியது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுங்க.
இப்போ இந்த இடத்துல அவங்களை குழப்பமே இருக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல குழப்பமே இருக்கக்கூடாது. பூர்ண சரணாகதி ஆனாதான் இங்கே பக்தி யோகமாக இருக்கட்டும், ராஜயோகமாக இருக்கட்டும், ஞான யோகமாக இருக்கட்டும், பூர்ண சரணாகதி இருக்கணும், சத்தியம் இருக்கணும், அதில் டெடிக்கேஷன் இருக்கணும். அப்போ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். நீங்கள் நான் ஒன்று வச்சுருக்கேன் வெளியில் ஒன்று ஜீரோ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒன்று அந்த ஒன்றோட சேராது, ஒன்றும் ஒன்றும் சேராது, ஒன்றும் ஜீரோவும் தான் சேரும். அப்படி தான் இயற்கை வச்சுருக்கு. அதுதான் கருணையின் ஆதாரத்தில் வச்சுருக்கு. அதனால் நீ சரணாகதிக்கு வா, இல்லை ஞானத்துக்கு வா. அறிவு இருக்குன்னா ஞானத்துக்கு வா, இல்லை நான் பார்த்துக்கிறேன்னா தியானம் பண்ணுப்போ, இல்லை என்னால் முடியலைன்னா வா கைங்கரியம் பண்ணு, என்னுடைய கூட்டு பெருக்கு, துணியெல்லாம் துவைச்சி கொடு, சுண்ணாம்படி, இந்த சாமி தூக்கு, ஆயக்கால் போடு, தீவட்டி எடு, படத்தையெல்லாம் தொட. எது ஈஸி? இப்போ எனக்கு ஞானம் இல்லையா, நான் இதெல்லாம் செய்கிறேனா இல்லையா? டே ஒன்ல எப்படி செஞ்சேனோ அதை விட நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பயமும் அதிகமாக இருக்குது. பக்தி எப்போதும் இருக்கிறது தான், பயம் அதிகமாக இருக்குது. மேலே ஏற ஏற நம்ம நழுவிடக்கூடாது, பிறண்டிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, அகங்காரமோ ஆணவமோ தலை தூக்கிடக்கூடாது. எல்லாம் இருக்கே, வறுக்கப்பட்டு இருக்குது, முளைக்காது. இருந்தாலும் தவறு பண்ணிடக்கூடாது. இல்லை நமக்கு தெரியாது, நம்மள்கிட்ட வித்யா கர்வம் இருக்குது. நான் பேசும்போதே கொஞ்சம் கமாண்டிங்காக தான் இருக்கும், டீச்சிங்கில் இருந்தால் கமாண்டிங்காக தான் சொல்ல முடியும். அது வந்து ஆணவமோ அகங்காரமோ இல்லை, அது ஒரு ஸ்டைல். அது இப்போ உங்கள் புரியுதா? பக்தி யோகமாக இருக்கட்டும், ஞான யோகமாக இருக்கட்டும், கர்ம யோகமாக இருக்கட்டும், சரணாகதி பண்ணியே ஆகணும். பண்ண மாட்டேன்னா உட்காருன்னு உட்கார வச்சு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்குங்க. இது என்ன, இதில் நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகமே படாதீங்க. அதனால் சரணாகதி கைங்கரியங்கிறது பரவகார்த்தம், புரியுதா? என்ன சொல்லுதுன்னா, மேலே சொன்ன எல்லா ஜகத்து இருக்க எல்லாம் சுயம் பிரம்மம், நான் சந்தேகம், நான் பிரம்மம் சந்தேகப்படாத. என்ன ஸ்வம் அஸ்மாது அந்நிய நான் கிஞ்சன, என்னை தவிர வேறு யாரும் இல்லை. சர்வம் ஆத்மாத்ம சுத்தாத்ம சர்வம், ஆத்மா ஏவ சுத்தாத்மா, இங்கே இருக்கிறது எல்லாம் ஆத்மாவே சுத்தமானது. சின்மாத்திரம் அவ்யயம், அதனுடைய லட்சணம்லாம் சொல்லி நித்தியம் நிர்மலம் ரூபாத்மா. ஆத்மனும் அந்நன கிஞ்சன, இங்கே இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். அது தூது நிலையானது, நிர்மலமானது, சுத்தமானது. அணுமாத்திர அணுவளவு அணுவளவாக இருக்கிறது சத்ரூபம். அணுமாத்திரம் இதம் ஜகத்து, அணுவால் தான் இந்த ஜகத்தே செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமான வார்த்தை இது, கடைசி வார்த்தையாக வருது. நாளைக்கு இதை இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணலாம், நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு.